கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிக்கு வன்புணர்வு செய்த முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் குறித்து அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். கட்டுப்பாடு முழுக்கமா கட்சியை நகர்த்தி போகும்போது என் கட்சியில இருந்த ஒரு தம்பியே முன்னாள் பொறுப்பா இருந்தவர் இதை செஞ்சிருக்க கிருஷ்ணகிரியில். அது கடைசியா என்ன ஆயிருதா, அவனுக்கு குற்ற உணர்வு வந்து இறந்தும் போனான், தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அது முன்னாடியே வேசா இருந்திருக்கா, இறந்துட்டான். இந்த மனவேதனையில் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு எதிர்கொள்ள முடியாமல் அப்பா மது இறந்தி போய் சாலையில் விழுந்து அவர் இறந்துச்சு. இது இதனுடைய பின்விளைவுகளை இது பண்ணணும். எங்களுடைய தலைவன் எங்கள் ஈழத்தில் எங்கள் தங்கை அக்காக்களை எத்தனையோ வன்புணர்வு செய்து சிங்களம் கொலை செஞ்சான், ஒரு நடவடிக்கை இல்லை. எங்கள் அண்ணன் வந்து பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிற கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை எங்கள் புலிமரவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை. சிங்கள ஈழத்தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு வீரன் வந்து விடுதலை புரி மரவன் வந்து ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான், பாலியல் எண்ணத்தோட தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச வந்தவனே எங்கள் தலைவர். அவனை மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லிருங்க, நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு. அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் இது தொடரக்கூடாது. அதிகாரத்தை நமக்கு ஏன் இது வெறுப்பு வருதுன்னா, நடந்துருச்சு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலையே. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, அவ தற்கொலையா கொலையானே கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு விசாரணை 6 மாதம் 1 வருஷமா நடக்குது. இதேதான் பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது, அது நடந்தது. அந்த தங்கைகள் கதறி அழுதத காணொலியா நீங்க பாத்தீங்க. இந்த அரசு இருக்கும்போது நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம், நாங்க இப்ப இந்த அரசு என்ன பண்ணுது? இத எந்த வழியிலையும் இதை மறைக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. அதுதான் இங்க இருக்கிற யதார்த்தம். வேற ஏதாவது கேளுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.